இது மர்ம தேசம் ராகாவில் உங்களுடன் கீதா. அமானுஷ்மா, அப்படி என்னதான் நடந்தது? மிஸ் சரிதா சொல்லுங்க. இது வந்து ஒரு இயர்ஸுக்கும் எங்க வீட்டுல நடந்தது. அப்ப வந்து ஒரு நாள் வந்து வீட்டு பின்னாடி வந்து நிறைய அந்த ஸ்ட்ரே கேட்ஸ் நிறைய இருக்கும், பூனிகள் நிறைய இருக்கும். ஸோ வீட்டுல மீன் எல்லாம் சமைச்சா வந்து அதை எடுத்துட்டு பின்னாடி போடுவோம். ஸோ எங்க வீட்டு சைட்ல வந்து ஒரு வாழை மரம், கட்ட வாழை மரம் வச்சிருந்தாங்க அம்மா. எங்க வீடு வந்து கடைசி வீடு, ஸோ ரோடு இருக்கும், ரோடு தாண்டி தான் அடுத்த வீடு. ஸோ அந்த கடைசி வீடோட ஓரத்துல வந்து ஒரு கட்டை வாழை மரம் வச்சிருக்கோம். வைக்கும்போதே ரொம்ப பேர் சொன்னாங்க வேணாம் வைக்காதீங்க, ஏன்னா கட்டை வாழ் மரத்துல வந்து வேற ஏதாவது வந்து குடியிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற ஏதாவது இந்த பிளாக் என்டிட்டி வந்து குடியிடும், வேணான்னு நம்பல. பழம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கட்டை வாழ் மரம் வச்சாச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு மணி ஒரு 7:00-7:30 மத்தியானம் போல இருக்கும். மீன் அஞ்சுட்டு சரி எடுத்து போய் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நின்று மீன் கோழிங்களுக்கு பூனிங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். போட்டுட்டு அந்த மங்கல் வந்து கொஞ்சம் ரத்தம் இருந்துச்சு, அந்த மீன் பச்சை மீன்னால அந்த ரத்தம் இருந்துச்சு. என்ன செஞ்சேன், சரி எடுத்து ஊத்திடுவோம் சொல்லிட்டு வேகமா ஊத்தும் போது சீலாப்பா அந்த மரத்து மேல ஊத்திட்டேன், கட்ட வாழை மரத்து மேல ஊத்திட்டேன். ஊத்தினோடனே அந்த ரத்தம் வந்து மேலேந்து வலி போனது வேற நின்று பார்த்தேன். ஐ சரி மரத்து மேல ஊத்தியாச்சு ரத்தத்தை, சரி அப்புறம் அடிச்சு விட்டுக்கோன்னு சொல்லிட்டு டோட்டலா அதை நான் மறந்துட்டேன். ஓகே, அப்ப அதோட வந்து அந்த நைட் ஒரு மணி ஒரு 3 இருக்கும், நல்லா தூங்கிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வீட்ல ஃபர்ஸ்ட் ரூம் அந்த ரூம்ல தான் தூங்குவேன். வெளிய வந்து ரூம் ஜன்னல்ல வந்து பார்த்தா வந்து நாய்க்கிட்ட போட்டுருக்கோம் வீட்டுல வெளியே. சோ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மணி கரெக்டா 3 மணிக்கு தான் அது வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஹாஃப் தூக்கத்துல லேசா கண்ணு முடிச்சு பார்க்கும் போது வந்து என் கால் மாட்டிக்கு வந்து ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருந்துச்சு, நல்ல கருப்பு உருவம். சோ ஹாஃப் தூக்கத்துல வந்து டக்குன்னு ஏஞ்சிட்டேன், வேகமா லைட் கட்டி பார்த்தனா ஒண்ணுமே இல்லை. ஸோ எஸ் ஸ்டீரியோ நம்ம வந்து என்ன நினைப்போம், ஓகே நம்ம தான் இமேஜின் பண்ணுற பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நம்பலை. ஓகே நம்ம கனவுல எதுவும் நினச்சிருப்போம் சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு மத்திய நாள் அதை பற்றி டோட்டலாக மறந்துட்டேன். ஸோ த நெக்ஸ்ட் டே அதே போல் தூங்கிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு முத நாள் காலுக்கிட்ட நின்று இருந்தது வந்து என் பக்கத்தில் கட்டில் ஓரம் நின்றுச்சு, மெத்த ஓரம் நின்று என்னை பார்த்துச்சு. ஸோ நான் வேகமாக முடிச்சுட்டு அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் அந்த டைமில் கரெக்டாக முழிப்பு வருது, முழிப்பு வந்தோன்னே கருப்பு உருவம் பக்கத்துல இருந்து இனி பாத்துட்டு இருந்துச்சு. ஆனா வெறும் உருவம் தான், கண்ணு எல்லாம் ஒண்ணுமே தெரியல, வெறும் ஒரு உருவம். சோ கட்டிட்டு ஏஞ்சிட்டு லைட் கட்டி பார்த்தேன், ஒன்னும் இல்ல. இன்னும் கட்டிட்டேன்னா லைட் ஒண்ணும் இல்லையா சொல்லிட்டு லைட் கட்டி பார்த்து தூங்கிட்டேன். பயம் எடுத்துச்சு, ரொம்ப பயம் எடுத்துச்சு. சோ மக்கே நல்ல ஏஞ்சி அம்மாட்டு சொன்னேன், அம்மாட்டு சொன்னா தங்கச்சி சொன்னாங்க, தங்கச்சி சொல்லிச்சு ஏற்கனவே நானும் பாத்துருக்கா நம்ம அந்த கட்டை வாழை மரத்துக்கிட்ட தான் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொல்லிச்சு. அது என்ன சொன்னிச்சுன்னா தூங்கிட்டு இருக்கும்போது 3 மணி போல, அது கரெக்டா 3 மணிக்கு தான் அது வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணதான். 3 மணிக்கு வந்து நாய் குடிச்சிருக்கு, ஜன்னல திறந்து பார்த்தோம்னா நாய் இங்க கட்டி போட்டிருக்கோம். இது ஜன்னல திறந்து பார்க்கும்போது நாய் வந்து நாய் கூண்டுல இருந்து எட்டிக்கிட்டு அந்த பின்னாடி வாழை மரத்துக்கிட்ட எட்டி பாத்துட்டு இருந்துச்சு. தலையை வந்து கூண்டுல இருந்து எழுதி விட்டு வாழை மரத்துக்கிட்ட எல்லாம் நாயும் பாத்துட்டு இருந்துச்சு, 3 நாயும். இப்ப தங்கச்சி என்ன அது திருநாய் உணாது வரானா, நாய் எல்லாம் பாத்துட்டு சொல்லிட்டு ஜன்னல இருந்து எட்டி பார்க்கும்போது அந்த வாழை மரம் பக்கத்துலயே கருப்பு உருவம், நல்ல முடி நீட்டா, அந்த நீட்டு முடிய வந்து கையில வரட்டி விட்டுக்கிட்டு, ஆனா எங்க வீட்டு பக்கம் பார்க்காம ஆப்போசிட் சைட் பாத்துக்கிட்டு முடிய வந்து அதே வரட்டி விட்டுக்கிட்டே பாத்துட்டு இருந்துச்சான். சோ நாய்ங்களாம் வந்து சொன்னா நாய் குறைக்கல, ஒண்ணு சரி போட்டு குறைச்சது அதோட ஒண்ணும் இல்ல, அதோட இது ஜன்னல் சாத்திட்டு பயத்துல வந்து படுத்துருச்சு. மத்தியானம் அம்மா கிட்ட தான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாது இந்த கதை. நான் சொன்னேன், நான் சொன்னேன் ஆமாக்கா நானும் பார்த்தேன் அப்படின்னு. ஓகே தேர்ட் டே என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு சொல்லுங்க. ஓகே, மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க, சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க, ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் கீதாவுடன் மர்மதேசம்.
ராகவல், இது மர்ம தேசம். மிஸ் சரிதா அவங்க வீட்டு பின்னாடி மீன் தலையை வந்து பூனைகளுக்கு போடுறதுக்காக போய் கொட்டிட்டு அங்கே இருந்த அந்த மீனோட ரத்தத்தை வந்து வாழை மரத்துக்கிட்ட ஊற்றிட்டு வந்துட்டாங்க. அந்த நைட்டு கால் மாட்டுக்கிட்ட அவங்க ராத்திரியில் தூங்கும் போது ஒரு 3 மணி போல உருவத்தை பார்த்துருக்காங்க, கருப்பு உருவம். மன பிராந்தின்னு நினச்சி விட்டுட்டாங்க. ரெண்டாவது இரவு தூங்கிட்டு இருக்கும்போது அதே விடிகாலையில் 3 மணிக்கு அதே கருப்பு உருவம் அவங்க பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததா அவங்க பார்த்தாங்க. அவங்களோட தங்கையும் வந்து வாழை மரத்துக்கு பக்கத்தில் அந்த கருப்பு உருவத்தை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் என்ன நடந்தது சொல்லுங்க. ஓகே, 3வது நாள் வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல வந்து படுத்துருந்துச்சு கீதா அந்த உருவம். நான் திரும்பும் போது மேமா நான் அதை வந்து கிட்ட பார்த்துட்டேன். திரும்பும் போது கிட்ட பார்த்தோன்னே அதோட கண்ணும் அதோட பல்லும் பார்த்தேன். கண்ணு நல்லா சோப்பா இருந்துச்சு, பல்லு நல்லா நீட்டா இருந்துச்சு. என் முகத்தோட கிட்ட அது என்னை பார்த்துச்சு. ஸோ பார்த்தோன்னே அஃப்கோர்ஸ்லாம் அதை மாரி பார்த்தா அலறிக்கிட்டு ஏஞ்சி லைட்லாம் தட்டிட்டு வீட்டு லைட்டே தட்டிட்டு என் கை காலெல்லாம் உதரா இருக்கும். ஆனா லைட்லாம் தட்டினோன்னு அது தெரியாதான், இருட்டுலதான் அது இருக்கும். அப்போ வந்துட்டு அம்மா வந்து ஹாலில் படுத்துருக்காங்க முடியா. ஸோ நான் வந்து அம்மா சொன்ன திருப்பி அது வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணது மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. ஆனா அவங்க சொன்னா சரி பழம் நீ வந்து என் பக்கத்துலேயே படுத்துக்கோ, அம்மா ஒத்த மேத்தையில் தான் படுத்திருப்பாங்க, நீ என் பக்கத்துலயே படுத்துக்கோ, அது நாளைக்கு காலில் பார்ப்போம் அப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னே நானும் வந்து பக்கத்துல படுத்துட்டேன். கை கை கால் உதறது வந்து நிக்கல. அதுக்கு அப்படியா பட்ட ஆத்திரம் தான் நான் வந்து ஏஞ்சி வந்துட்டேன் அந்த ரூம்ல இருந்து. அந்த ரூம்ல இருந்து ஏஞ்சி வந்துட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து என் சட்டை என்னோட உடுவுல சட்டையை குடுத்து ஒரு இழு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கு அது எனக்கு ஃபீல் பண்ணுது. அந்த நகம் வந்து என் உடுவுல படுறேன். வேகமா கத்திட்டு ஏஞ்சிட்டு அதோட ஒன்னும் செய்ய முடியலாம், லைட் எல்லாம் தட்டி விட்டாச்சு. சரியான பயம், அம்மாவும் இருட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டோம். மத்திய நாள் மாமா வந்தோன்னு சொன்னோன்னே அந்த வாழை மரத்துல தான் என் நோய் இருக்கு. ஸோ அப்படி ரத்தத்தை ஊத்துனதுனால அது மச்சம்னா அதை வந்து சாப்பாடு கொடுத்ததா ஆயிடுச்சு. முஸ்லீம் சரி துவானுக்கு. ஸோ நான் சொன்ன உருவத்தெல்லாம் பார்த்தோன்னே எல்லாம் சொன்னாங்க அது ஹத்துராயாவா தான் இருக்கும், அது மேபி அந்த மரத்துல வந்து அந்த டைம்ல அது குடி இருந்திருக்கு. ரத்தம் ஊத்தணும்னு நான் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது டிஎன்ஆர் துவான். ஸோ அதனால தான் அது என்னை அப்ரோச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சாங்க, நம்ம தமிழங்களை தான் வாழை மரத்தை வெட்டக்கூடாதுல்ல. ஸோ எல்லாம் ஒரு தம்பிங்கெல்லாம் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து பார்த்த எல்லாத்தையும் வேறோட புரிஞ்சி கொண்டு போய் புரிஞ்சு தூங்கி வந்துட்டானுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் பூங்காராய விஷயம் அதோட வந்து பிரச்சனை சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா, அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப்ல இருக்குங்க, SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.